வெற்றியை படைச்சிட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணமானவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றி. சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில், அனிருத் அவர்களின் இசையில், நெல்சன் அவர்களின் இயக்கத்தில் உருவாகி திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கும் ஜெயிலர் திரைப்படத்திற்கு மாபெரும் வரவேற்பும் ஆதரவும் கொடுத்து வரும் ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஊடக மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கும் மக்கள் தொடர்பு நண்பர்களுக்கும் சன் பிக்சர்ஸ் சார்பில் ஒரு மிகப்பெரிய நன்றியை ஃபர்ஸ்ட் உரித்தாக்குகிறோம். மிக்க 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 நன்றி. சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்தது 2010 பிரம்மாண்ட திரைப்படமான எந்திரன்ல. அதுக்கப்புறமா பேட்டை அண்ணாத்த அப்படின்னு இந்த வெற்றி கூட்டணி தொடர்ந்துகிட்டே இருந்தது. இப்போ 2003 ஜெயிலர் திரைப்படம் மூலியமா உலகம் முழுக்க ரெக்கார்ட் மேக்கிங் சாதனையை படைச்சிட்டு இருக்கு. அதை ரொம்ப பெருமையா பணிவோட இங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த பக்கம் போட முடியாது, அங்கே பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்ன அனுப்புவாங்கன்னு நினைக்கவே இல்லை. சார் வந்து என் பேரை போட்டாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணம் இன்னைக்கு. ஐ திங்க் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நன்றி. நான் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அண்ட் செம்பியன் சார் அண்ட் கலன் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ நெல்சன் சார். ஏன்னா சார் வந்து இந்த படத்தில் என்னை கூப்பிடும் போது லைக் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கோரான கேரக்டர் படத்தில். அதை தாண்டி நிறைய பர்ஃபார்மன்ஸ்க்கான நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேர் கொடுக்கும். அதை தாண்டி உங்களை ஒரு அடுத்த படிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் சார் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு நிறைவேறுக்கு கண்டிப்பாக. அண்ட் முக்கியமாக அனி அனி பிரதர், அவர் படத்தில் அட்லீஸ்ட் எப்படியாவது ஒரு சாங் அட்லீஸ்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஒரு ஹீரோவும் ஒரு ஒரு ஆக்டரும் அப்படிதான் எனக்கும். ரத்த மாதிரி சாங் வந்து, அதுவும் அந்த சாரோட ரஜினி சாரோட அந்த மாதிரி ஒரு சாங் கிடைக்கிறதே ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அனி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ரீரெக்கார்டிங் இந்த படத்தை வந்து ஒரு ஒரு 100 times பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது தாண்டி சினிமாட்டோகிராஃபர் விஜய் பிரதர், அவரோட விஷுவல் சொல்லவே வேண்டாம். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து அவரோட ஒர்க்குக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அண்ட் இந்த படத்தில் வந்து சார் எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஃபேனும் ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி காமிச்சிருக்காரு விஷுவலாக. அண்ட் அதை தாண்டி எடிட்டர் நிர்மல் சார் அண்ட் ஸ்டண்ட் சிவா சார் எல்லாருமே ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அ ஹியூஜ் அமௌண்ட் இந்த படத்தில். இது தாண்டி எனக்கு இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் விநாயகன் சார் அண்ட் மிர்னா ரமாகிருஷ்ணன் மேம் அண்ட் ரித்து, இதெல்லாம் வந்து மறக்க முடியாத தருணம். ஏன்னா பண்ண 3 படங்கள் தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 சப்போர்ட் உங்ககிட்ட மீடியா கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த படங்கள் தாண்டி ஜெயிலர் வந்து இட்ஸ் என் கெரியரில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அண்ட் ஒன்றும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி சாரோட ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சீன் கிடைச்சாலே வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த ஒரு ஆக்டர், யூனோ எவ்ரி ஆக்டருக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு நடிகனுக்கும் அது ஒரு கனவு. அந்த கனவு வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு. அதுக்கு சாருக்கு, ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கெரியர் பிகினிங்ல இருந்து தரமணி, ராக்கி அவர் பார்த்து என் கூட அந்த படத்தை பத்தி அப்ரிஷியேட் பண்ண விதமா இருக்கட்டும், இல்லை கூப்பிட்டு பேசின விதமா இருக்கட்டும், அது என் கெரியர் பிகினிங்ல இருந்து ஒரு பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் நான் ஆக்டர் ஆகணும்னு நான் நினைச்சு ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணதும் சாரு தான். ஆனா எனக்கு தெரியாது அப்ப சாரே வந்து என்னன்னா, அவருக்கும் தெரியல எனக்கும் தெரியல, நாங்க 2 பேரும் ஒரு படத்துல நடிப்போம்னு. அண்ட் அதுவும் ஃபாதர் அண்ட் சன்னா ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பேஸ்டா இந்த படம் வந்து அமைகிறது வந்து எனக்கு அது பெரிய பிளெஸிங். அண்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் நான் வந்து சார் கூட பழகின ஒரு ஒரு நாளும் மறக்க முடியாது. ஏன்னா நான் செட்ல அதிகமா போனது வந்து இன்னைக்கு சார் கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும், சார் கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு ரஜினி சார்ட்ட இருந்து என்ன அவர் வந்து பேச போறாரு, என்ன கத்துக்க போறாரு, என்ன கத்துக்க போறாரு அப்படிதான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரிதான் ஒரு ஒரு தருணமும் சாரோட இருந்த கான்வர்சேஷன்ஸும் சரி,
அது வந்து நான் படத்துல நடிச்சதோட அதிகமா கத்துக்கிட்டேன். அண்ட் படம் முடிகிற தருணத்துல கடைசி நாள் அப்ப எனக்கு ரொம்ப எமோஷ்னலா இருந்தது. கிளைமேக்ஸை தாண்டி எனக்கு பர்சனலா ஒரு எமோஷனல் இருந்தது. அப்ப சார் கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணு, சார் இந்த படம் முடிய போகுது, இன்னைக்கு தான் கடைசி நாள் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் மாட்டிச்சு இருக்குமான்னு எனக்கு தெரியல, இது நெல்சன் சார்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னாரு. அப்ப சார் கிட்ட நான் சொன்னேன், சார் அங்க மிஸ் யூ சோ மச் சார், உங்களோட திருப்பி ஒரு படம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னு. அப்ப சார் சொன்ன ஒரு விஷயம், வசந்த் ஐ அம் ஆல்சோ கோனா மிஸ் யூ சோ மச், ஏன்னா எனக்கும் உன்னோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது, கண்டிப்பா நம்ம திருப்பி ஒரு படம் நாம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னாரு. அப்பதான் ஒரு மனசுல ஒரு திருப்தி இருந்தது, சரி ஓகே இட் வில் ஹேப்பன். எனக்கு என்னன்னா சாரோட அந்த ஒரு ஒரு நாளுக்கான க்ளோஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து நான் வார்த்தையா சொல்லவே முடியாது. ஏன்னா அவரை நான் சார் சார்னு சொன்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவரு எனக்கு அவரை நான் அப்பா மாதிரி தான் பாக்குறேன். நான் அப்பா வந்தா நான் வந்து ஒரு ஒரு தடவை சார் சொன்னாலுமே நான் ரஜினி அப்பா தான் என் மனசுக்குள்ள இருக்கு. இட்ஸ் பீன் சச் அ சப்போர்ட் அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான மிக மிக மிகப்பெரிய ரீசன் நெல்சன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் போட்ட எஃபோர்ட் எனக்கு தெரியும். அண்ட் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து நினைச்சதோட தாண்டி ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் என் லைஃப்ல, என் கெரியர்ல, என் ஹார்ட்ல எப்பவுமே இந்த ஜெயிலர் இருக்கும், இந்த கேரக்டர் இருக்கும், மறக்க முடியாத தருணம். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ், மீடியா, எவ்ரி ஒன். நான் யாராவது மண் பேர் சொல்ல மறந்துருந்தா ஐம் சாரி. அண்ட் இங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, முக்கியமாக ரஜினி சாருக்கு. தேங்க்யூ, நன்றி நடிகர் வசந்த் அவர்களே. அடுத்ததா படத்துல ஒவ்வொரு காட்சியுமே ஒரு சட்டில் ஃப்ரேமுமே ஆயிரம் விஷயங்களை பேசிச்சு. இனி அந்த காட்சிகளை பத்தி பல வருடங்கள் பேசப்படும். அப்படி ஒரு தத்ரூபமான அற்புதமான காட்சிகளை வடிவமைச்ச டிஓபி திரு விஜய் கார்த்திக் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சன் பிக்சர்ஸ், மாறன் சார், செம்பியன் சார், கண்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, நான் கண்டிப்பாக மறந்துடுவேன், நான் டைப் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எடிட்டர் நிர்மல் இந்த படத்தில். ஏன்னா நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் மாற்றலாம் அப்படின்லாம் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ நிர்மல் அண்ட் ஸ்கோருக்கு அனி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மெயினாக வெளில ப்ரெசென்ட் ஆகும்போது இதோட போஸ்டர் டிசைன்லாம் ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. கபிலன், வெங்கி அவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். அண்ட் என்னோட டீம் என் டீமோட பேர் நான் எங்கேயுமே சொல்ல, ஸோ அதை மட்டும் இங்கே சொல்ல நினைக்கிறேன். மாறன் சார் அவர்களுக்கும், கண்ணன் சார் அவர்களுக்கும், சாம்பியன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த ஜெயிலர் படம் எனக்கு கொடுத்த இயக்குனர் நெல்சன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் கோலமாவு கோக்கிலா அந்த டைட்டில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் போஸ்டரை பார்த்தா நயன்தாரா அந்த யோகி பாபு, இன்னும் இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானே இருக்கும், காமெடியாக இருக்கும். தேட்டரில் போய் படம் பார்த்தேன், பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே இந்த டைரக்டர் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் தான் அவர்கிட்ட வந்து சார் ஒரு மெசேஜ் போட்டேன். இமினெண்ட்டாக அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ஓகே மாஸ்டர், நெக்ஸ்ட்டு படத்துக்கு நான் எல்லாம் கமிட் பண்ணிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் தொடர்ந்து அவரை விடல, மேபி 2-3 டைம் அவரை கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்தது, அவர் என்ன படம் ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியும், தலைவர் ரஜினி சார் படம்னோடனே சூப்பர் ஸ்டார் படம் பண்ணாருன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதை வந்து நெல்சன் சார் பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே கேட்டோம்னா உடனே கூப்பிட்டு இந்த படம் நீங்கள் தான் மாஸ்டர் பண்ணுறாரு. அதாவது ரஜினி சார் படம் வந்து நான் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் வந்து எவ்வளோ ட்ரீம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கர்ஜனை படம் ஷூட்டிங்கில், எனக்கு அப்போ சின்ன வயசு, அந்த 12 வயசில். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது மன்னன், பாண்டியன், எஜமான், முத்து, இந்த படத்தில் வந்து கம்போஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஃபைட் மாஸ்டராக பண்ணல. அந்த வாய்ப்பு கொடுத்த நெல்சன் சார்கிட்ட வந்து என் லைஃப்பில் வந்து அவரை நான் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உண்மையிலுமே நெல்சன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.